ஐ கேசி இன்னைக்கு ஒரு சூப்பராக நீங்கள் அப்படிங்க ஒரு நாளைக்கு ஆயிரரூவிலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா இது வரைக்கும் ஏன் பண்ணலாம் எப்படி நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு டெய்லி ஸ்பெண்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரரூவாருந்து ஆயிரத்து ஐநூறுவா வரைக்குமே ஈஸியாக ஏன் பண்ணலாம் எப்படி நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பேமெண்ட் தராங்க ஓகேவா பேமெண்ட்டுக்கு எந்த குறைச்சோன்னு ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள் இப்போ அந்த ஆப் குள்ளே போயிடுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில்லே கண்ணு மட்டும் கிளிக் பண்ணிடுங்க முடிஞ்சால் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பண்ணிட்டு போனீங்கன்னா க்ரோம் குள்ளே போகிற மாதிரி இருக்கும் க்ரோம் போய்ட்டு போயிட்டு கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆப் மூலியமாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப் மூலியமாக ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் நம்பர் பாஸ்வேர்டு ஓடிபி ஓடிபி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சைன் பண்ணஸ் ஒரு பத்து ரூபா தருவாங்க நீங்கள் ஒரு நூறுரூவா ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம் நூறுரூவா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும் அந்த ஆஃபர் நிறைய ஆஃபர் இருக்கு அதனால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறுவாயே கிடைக்கும் ஓகேவா அதை வச்சு ப்ளே பண்ணாயே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நூறுரூவா இருக்குது இப்போ அதை வச்சு எப்படி எப்படி ப்ளே பண்ணுறதுனா இங்கே பாருங்கள் ராக்கெட் இருக்கா அந்த கிளிக் பண்ணிடுங்க கீழே ஆ இந்த ராக்கெட் கேம் கிளிக் பண்ணிட்டு வந்தோடே முதல் வேலை ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பில் டூன்னு கிளிக் பண்ணிடணும் டூன்னு கிளிக் பண்ணி பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் மேலே பாருங்கள் ரெட் கலரில் தெரியுது உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் அது மாதிரி உழுகணும் அது மாதிரி விழுந்தோன்னு நான் எப்படி பிளே ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஆ பாருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று விழுந்துருச்சு ஓகேவா இப்போ இப்போ வந்து நாலு ரூபா கட்டியிருக்கேன் இப்போ நான் இந்த நாலு ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்து எவ்வளோ கட்டணுன்னா ரூபா கட்டணும் ஓகேவா இப்போ நாலு ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படியே பன்னெண்டு ரூபா கட்டணும் மூணு மடங்காக கட்டணும் பார்த்துக்கோங்க மூணு மடங்காக இது மாதிரி தான் மாதிரி மாட்டேங்க மூணு மடங்கு இப்போ ஒரு அஞ்சு ரூபா லாஸ் ஆகிடுச்சுன்னா பதினஞ்சு ரூபா ஆ இதுவும் லாஸ் ஆயிடுச்சு இப்போ இதை மூணு மடங்காக போட்டிங்கன்னா முப்பத்தி ரூபாய் வரும் இது மூணாவது லெவல் அஞ்சு லெவலில் கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்துடும் அஞ்சில் அஞ்சாவது லெவல் இது மூணாவது லெவல் ஓகேவா இதுலேயும் வந்தால் வரலாம் மிஞ்சி போனால் அஞ்சு லெவல் ஃபண்டு வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எவ்வளோ கட்டினோம் நாலு ரூபா கட்டினோம் லாஸ் ஆகிடுச்சு ரூபா கட்டினா வின் லாஸ் ஆகிடுச்சு முப்பத்தி ஆறுரூவா கட்டி வின் ஆகிடுச்சு இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நீங்களே லைவாகவே பாருங்கள் எனக்கு ஒரு இருபது ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஓகேவா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்தில் இருபது ரூபா கிட்ட ப்ராஃபிட்னா அப்போ நீங்கள் இதே நாற்பது ரூபாய் கட்டினா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் இப்போ நாற்பது ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா கிட்ட ப்ராஃபிட் வரும் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்கணும் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்னா மினிமம் ஒரு நானூறுவா இருந்தால் இது மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இரநூறுவா ப்ராஃபிட்டு அது மாதிரி எடுக்கலாம் கேபிட்டல் இருந்தால் ஈஸியாக எடுத்து போயிடலாம் திரும்பி ஃபஸ்ட்டு லெவல் பெட் பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம் வின் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு நாலு அட்டம்ப்ட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நாலு அட்டம் வின்னாக தான் ஆகும் லாஸ் ஆகாது அஞ்சு லெவல் வச்சிருக்கோம் சொல்கிறேன் ரூபா கட்டி லாஸ் ஆகிடுச்சு ரூபா பதினஞ்சு ரூபா கட்டி லாஸ் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு ரூபாய் நாலு மடங்காக போட்டால் எவ்வளோ வரும் அது மாதிரி உங்கள் கேபிட்டலுக்கு எவ்வளோ இருக்கோ பத்து ரூபா இருந்தால் ஒரு ரூபா கட்டுங்க ரூபா கட்டுங்க உங்கள் கேபிட்டலுக்கு என்ன இருக்கோ அதை பொறுத்து கட்டுங்க சரி இப்போ அடுத்த ரவுண்டு போகலாம் பாருங்க ரெண்டாவது அட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்று விழுந்துச்சு திரும்பியும் ஃபஸ்ட்டு லெவலில் நாலு ரூபா கட்டுறேன் ஓகேவா இப்போ நாலு ரூபா கட்டியிருக்கேன் இது லாஸ் ஆயிடுச்சுன்னா ரூபா ஓகேவா பன்னெண்டு ரூபா கட்டி லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆ இப்போ இதுவும் லாஸ் ஆயிடுச்சு இப்போ பன்னெண்டு ரூபா கட்டுறேன் ஓகேவா இது ரெண்டாவது லெவலு ரெண்டாவது லெவலில் பன்னெண்டு ரூபா கட்டியிருக்கேன் பன்னெண்டுருவா கட்டி லாஸ் ஆகிடுச்சுன்னா முப்பத்தி ஆறுரூபா கட்டணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் மூணாவது இப்போ வந்து முப்பத்தி ஆறுரூபா கட்டணும் ஓகேவா முப்பத்தி ஆறுரூபா கட்டலாம் இப்போ எவ்வளோ உழுகுதுன்னு வந்து லைவாகவே பார்ப்பலாம் முப்பத்தாறுவா கட்டியிருக்கோம் இப்போ வின் ஆகதா லாஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் இது வந்து மூணாவது அட்டெம் ஓகேவா மூணாவது அட்டெம் இப்போ கட்டிட்ருக்கோம் ஆ மூணாவது அட்டம் விட்ட வின் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்லேயும் மூணாவது அட்டம் வின் ஆயிடுச்சு செகண்ட் அட்டம்லேயும் மூணாவது லெவ் மூணாவது லெவல்லே வின் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ வந்து திரும்பி ஒரு ஒரு லெவல் மூணு மூ மூணாவது அட்டம் கூட ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஆ பாருங்கள் இது மூணாவது அட்டம் நாலு ரூபா கட்டுறேன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு லெவலு நாலு ரூபா கட்டுறேன் ரெண்டு ரெண்டு அட்டம்லேயும் மூணாவது லெவலே வின் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் மூணாவது அட்டம்ப்டு ஃபஸ்ட்டு லெவலு பாருங்கள் இப்போ நாலு ரூபா கட்டியிருக்கேன் இது லாஸ் பன்னெண்டு ரூபா கட்டணும் ரூபா கட்டி லாஸ் ஆயிடுச்சுன்னா முப்பத்தாறு ரூபா அது மாதிரி இப்போ பாருங்கள் வின் ஆயிடுச்சு ஓகேவா நாலு ரூபா கட்டி வின் ஆயிடுச்சு எனக்கு எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் தான் ரூபா கட்டி வின் ஆச்சு முப்பத்தி ரூபா கட்டி வின் ஆயிடுச்சு திரும்பி முப்பத்தி ஆறு ரூபா கட்டி வின் ஆயிடுச்சு இப்போ எனக்கு இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும் இதே நான் பத்து லெவல் வந்தேன்னா இப்போ எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு ஏன்னா என் என் அக்கௌண்ட்டில் இருக்கதே இரநூத்தி அறுபது ரூபா கிட்ட தான் இருக்குது எனக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு இதே நான் கேபிட்டல் எவ்வளோ எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் பார்த்து ப்ளே பண்ணணும் அஞ்சு லெவல் கன்ஃபார்ம் வச்சுக்கணும் உங்களுக்கு ஆறு லெவல் வைக்கிறோன்னால் வச்சுக்கலாம் உங்கள் கேப்டலில் போட்டு ஆனால் கன்ஃபார்ம் அஞ்சு லெவல் வச்சுக்கணும் ஏன்னா அந்த அஞ்சு லெவலில் நாலாவது லெவல் வரைக்கும் எனக்கு வந்துருக்குது அதனால் ஒரு லெவல் எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது தான் சொல்கிறேன் மித்டா பண்ணுறதுலாம் ஈஸி பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்சி கோடு யூபிஐ ஐடி எல்லாமே இருக்குது வித்ட்ரா பண்ணுறதுலாம் அசால்ட்டாக வித்ரா பண்ணிட்டு போயிடலாம் மணி ஆட் பண்ணுறதும் ஈஸியாக மணி ஆன் பண்ணிடலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க கேம் இருக்குது அவங்களே ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க கம்பெனி சைட்லேருந்து அது அது சூப்பராக ஃபார் எதுவுமே பண்ண தேவை அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணுறதே நீங்கள் பெட் பண்ணாவே போதும் அவங்களே ப்ராஃபிட் இப்போ இந்த ரவுண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அது மாதிரி அவங்களே சொல்லுவாங்க கேபிட்டல் உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா இருந்தால் போதும் அதை வச்சு ஒரு நாளைக்கு மினிமம் நானூறுரூவா கிட்டே ஏன் பண்ணலாம் கேபிட்டல் எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி எப்படி ஏன் பண்ணுறதுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க இந்த மூணு மட்டும் செஞ்சிருக்கேன் மூணு ஒரு கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கீங்களோ அதை சொல்லிட்டு போயிருங்க நண்பா ஓகே நண்பா பாய் நண்பா பார்த்து யூஸ் பண்ணுங்க நண்பா ஓகே பாய்